ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா சார் நான் சொல்றது கேளுங்க சார் நாட்ல ரொம்ப பேசாதீங்கடா சார் எப்பக்கு நியாயம் இருக்கு சார் எல்லாம் சடிச்சு போடா 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 டேய் வாடா வண்டி யாரும் கோபலா எடுத்து போவோம் அது தானா வரும் இத மாயா பைசாடா தானா வரது கெடுத்து போடா சரி எடுத்து வா போடு வா பாரு மேடம் பர்சனாலிட்டி நான் நீ பேசலமாடா வாட் எ பியூட்டிフル கேர்ள் நான்சென்ஸ் யூ டோன்ட் ஃபீல் சீ மை ஃப்ரெண்ட் பாலு என்ன மாதிரியே எஜுகேட்டட் மேன் டிகிரி ஹோல்டர் கம் ஹலோ கம் 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 ரெண்டு ஜென்டில்மேனை மதிக்காம போறா ஃபியூச்சர்ல ரொம்ப வீர் பண்ணுவா பாலு நீங்க வாங்க போலாம் இது ஒரு நல்ல காம்பவுண்ட் மெட்ராஸ்ல எத்தனை இடத்துல தங்கிட்டேன் கோபால் ஒண்ணு ஒத்து வர மாட்டேங்குது இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா நல்ல டீசன்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன் டக்குன்னு ஞாபகம் வந்தது கரெக்ட் அதான் வந்துட்டேன் நீங்க எப்போ வந்திருக்கலாம் நீங்களும் கோயம்புத்தூர் நானும் கோயம்புத்தூர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு அதுவும் பேச்சலர் காம்பவுண்ட் தாராளமா தங்கலாம் பட் ஒன் திங் டிசிப்ளினா இருக்கணும் வாட் இஸ் த டைம் யா நைன் யா ஓ இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா 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 கோ யா ஆ வெயிட் யா ஓ டிசிப்ளின் யா லெட்ஸ் மூவ் யா தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போய்டுங்க சார் நான் சொல்ல ராபு காலம் வந்தாச்சு வணக்கம் சார் அத நீயே வெச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா எலவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அதுல சார் எங்க சித்தப்பா எல்லேஷில பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பாவை கூட்டி வந்து எடுத்து தரேன் சார் வளரணும் சார் அவரே செத்து போயிட்டாருல பணம் வேணா செத்தவர தோண்டி எடுத்து வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுப்பா 50 பைசா 75 பைசா போட்டுப்பா அதுக்காக நான் டைட் வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார் அது மடல சார் டேய் வாய மூடுடா ஷட் அப் யுவர் மவுத் ஐ அம் கிராஸ் கடங்கல டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட் மேன் லெட்ஸ் மூவ் கண்டுபிடிச்சது கேப் மார்த்தரம் பண்றதா எவ்வளவு மைண்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்க எக்ஸ்கியூஸ் மீ என்னடா தேர் வேணுமா தள்ளிட்டு போ நோ நோ இங்க படுக்கலாமா பாத்து படுறா தேர் மேல ஏறிட போது थैंक यू ஜென்டில்மேன் டேய் கால் அந்த பக்கம் வச்சு படுறா இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும் பாங்க தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா உனக்கு தலை இருக்கிறதே தப்பு அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படறா அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மல் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸாக்ட்லி 5 ஓ கிளாக் ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா ஏண்டா நான் என்ன அலாரமா காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு இல்லனா செத்து போயிரறா தள்ளி படுறா எக்ஸ்கியூஸ் மீ டேய் டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க கூட என்ன பேப்பர் எந்த நாய் உட்கார்ந்திருக்குனே தெரியல கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் பண்ண ஓட்டேங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்க் பாக்கெட்ல இங்க் இவனும் நம்மள மாதிரி இங்க் தடவி இருப்பானா சேச்சே சின்ன பைய படிச்சவன் வேலைக்கு போயிருப்பான் என்ன யோசிக்கிறீங்க 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ சேச்சே இருக்காது ஏழு கழுத வயசாச்சு வேலை இல்லாமல இருப்பான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆபீஸ பத்தி நினைச்சேன் ஆமா உங்க ஆபீஸ் எப்படி நல்ல சென்ட்ரான இடம் பெரிய ஆபீஸ்
கூட வேலை செய்றவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல. முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க 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 வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு. ஆபீஸ போட்டுனு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது. இது வேலைய லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர் காரல்ல அப்படி தான் இருக்கணும். டேய். டேய். நா என்னடா? அண்ணா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது. பார்க்க போட்டுணும். போட வேண்டிய. நா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா உங்க ஆபீஸ்ல எப்படி? ஆ அதுவும் சென்ட்ரா நடந்தா. தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டினது. ஆமா தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற? சார் இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா என்ன இன்னைக்கு வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி ஒன்று போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாத சார். என்ன கூச்சம் மறக்கே. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க்யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார் சார் தோல சார். ஹலோ இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். போட்டுடா. ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறேன். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங். என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாள் கிட்ட போவ? சீக்கிரம் வாங்க கோபால். இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. ஐயா பாத்தி பார்த்ததே இல்லையாண்டா. ஐயோ நான் போடா போடா. நான் இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ ஏ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேடியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும். நரம்பு முறுக்கேறும். கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாத போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. எத்தனை அழகு 20 வயதினிலே. லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே. டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. போயிட்டு போயிட்டு வரடி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. போயிட்டு போயிட்டு வர. உள்ள போடி. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம்.
அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செந்த எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி? ஏகாது, அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை, டேய் ஏண்டா பாட்டு அடைய சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. பொண்ண பண்ணி தான்டா பாக்கு, பண்ணி தலையா என்னதான் அந்த பொண்ணு பார்த்தா? சரி, ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அதா ஜெயின் உருமா. என்ன பொண்ண பார்த்து குருமா சல்லான்னுட்டே? இடியட், அரபி மொழியில அதா ஜெயின் உருமானா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளனி. ஏ, தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டி உட்ன பல்லு முது வழியா வந்துடும், பெரிய புலவரா பண்ணாட பயில, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனை கருத்துரு போட்டு இருக்குது. பிளடி நான்சன்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமா? எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பா எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்ன தாண்டா பாத்துருக்கா? இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்துருக்கா. காட் பிராம் உன்ன தான் பாத்துருக்கா? இல்ல, உங்களை தான் பாத்துருக்கா. உன்ன தான் பாத்துருக்கா. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்த மச்சா? இத விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? அம்பளைக்கு பொம்பளைக்கு.